ஹெட்லைன்ஸ் டிவியின் முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவா? செங்கோட்டையன் பேட்டி. வெப்பசலனம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் தகவல். இலங்கை படுகொலையின் போது ஸ்டாலின் என்ன செய்தார்? தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. தமிழகத்தில் ஆட்சி நீடிக்க வேண்டும் என விருப்பம், திருமாவளவன் பேட்டி. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி முடிவு செய்வார் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் வரை இந்த ஆட்சி நீடிக்குமா என்று கேள்வி எழுப்பிய மு க ஸ்டாலினுக்கு சட்டப்பேரவையிலே பதிலளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். வெப்பசலனம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதியை ஒட்டியுள்ள தெற்கு ஒரிசா கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதனால் வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவாடனில் 5 சென்டிமீட்டர் மழையும், திருமயம், அவினாசி, நடுவட்டம், தொண்டியில் தலா 3 சென்டிமீட்டர் மழையும், அதிரமபட்டினம், ஊட்டி, காங்கேயம், கரம்பக்குடி, ஆலங்குடியில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூர், கோத்தகிரி, கோவை தெற்கு ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இலங்கை படுகொலையின் போது ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருந்தார் என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்தியில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுவதாக கூறிய ஸ்டாலினுக்கு மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற திருவள்ளுவர் பிறந்தநாள் விழாவில் மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளகணேசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், இலங்கையில் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மாட்டிறைச்சி விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ள கேரள அரசு, அம்மாநில உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு ஆதரவாக உத்தரவளித்திருப்பது புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் நடைபெறும் பிரச்சனைகளை ராகுல் காந்தி பெரிதாக்க முயல்வதாக குற்றம் சாட்டிய அவர், தமிழகத்தில் மறுபடியும் தேர்தல் நடத்தும் சூழலை அதிமுக உருவாக்கிக் கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் எந்த சூழ்நிலையும் ஆட்சி கவிழாது என்று எம்எல்ஏ ஆறுகுட்டி தெரிவித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனை சந்திப்பதால் தமிழகத்தில் எந்த சூழ்நிலையும் ஆட்சி கவிழாது என்று ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த எம்எல்ஏ ஆறுகுட்டி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக எம்எல்ஏக்கள் மரியாதை நிமித்தமாகவே தினகரனை சந்தித்து வருவதாக கூறியுள்ளார். எம்எல்ஏக்கள் தினகரனை சந்திப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தான் முடிவு எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தினகரனை கட்சியிலிருந்து முழுமையாக நீக்க வேண்டும் என்பதே தங்களின் நிபந்தனை என உறுதிபட கூறியுள்ளார். தமிழகத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஆட்சி கவிழ வாய்ப்பில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆட்சி நீடிக்க வேண்டும் என திருமாவளவன் விருப்பம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலின் போது பாஜக அறிவித்த வாக்குறுதிகள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசின் பிடியில் சிக்கியிருப்பதாக கூறிய அவர், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிமுக அரசு தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழக அரசுக்கு மத்திய அரசு நெருக்கடி கொடுக்காமல் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகளுக்கு பாஜக எந்த நன்மையும் செய்யவில்லை, மு க ஸ்டாலின் அறிக்கை. 3 ஆண்டு கால ஆட்சியில் விவசாயிகளுக்கு எந்த நன்மையையும் பாஜக தலைமையிலான மத்திய அரசு செய்யவில்லை என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் மாநில தேசிய லீக் கட்சியின் சார்பில் ஹிப்தார் எனப்படும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மு க ஸ்டாலின், பெரும்பான்மை காரணமாக மத்தியில் பாஜக அரசு தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக மத்தியில் பாஜக அரசு நாட்டில் ஜனநாயகத்தை படுகொலை செய்து சர்வாதிகார ஆட்சி நடத்துவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சியில் இல்லாவிட்டாலும் திமுக இஸ்லாமியர்களுக்காக பாடுபட்டு வருவதாக கூறிய அவர், தமிழகத்தில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ₹141 கோடி வருவாயுடன் இந்திய கிரிக்கெட்டின் கேப்டன் விராட் கோலி 89வது இடம். கடந்த ஆண்டு உலக அளவில் அதிக வருவாய் ஈட்டிய 100 விளையாட்டு வீரர்களின் பட்டியலை போப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி 89வது இடத்தை பிடித்துள்ளார். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி 141 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் போர்ச்சுகல் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதலிடத்தில் உள்ளார். அவருடைய ஆண்டு வருவாய் 597 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கூடைப்பந்து வீரர் லெப்ரன் ஜேம்ஸ் 554 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். ஆண்டுக்கு 514 கோடி ரூபாய் பெறும் அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லயனல் மெஸ்ஸி இந்த பட்டியலில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். அதே போன்று இந்த பட்டியலில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த டென்னிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் 4ஆம் இடத்தை பிடித்துள்ளார். அவரது ஆண்டு வருவாய் 411 கோடி ரூபாய் ஆகும்.
சினிமாவில் கேளிக்கை வரியை குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு திரைப்பட இயக்குநர் சேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் கே எஸ் திரையரங்கில் சரவண பொய்கை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றுள்ளது. எதிர் பிரபல திரைப்பட இயக்குநர் சேகர் கலந்து கொண்டு குறுந்தகடை வெளியிட்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களின் பொழுதுபோக்கு அம்சமாக இருப்பது சினிமா என்று குறிப்பிட்டுள்ளார். அதிக காப்பீடு உள்ள சினிமா தொழிலில் மத்திய அரசு விதித்துள்ள கேளிக்கை வரியை குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வங்க மொழியை கட்டாய படமாக்க எதிர்ப்பு வலுக்கிறது. வங்க மொழியை பள்ளிகளில் மேற்கு வங்க அரசு கட்டாய படமாக்கியதை கண்டித்து டார்ஜிலிங்கில் குர்கா ஜன்முக்தி மோர்ச்சா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் வன்முறையாக உருவெடுத்துள்ளதால் பதற்றம் நிலவி வருகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் அனைத்து பள்ளிகளிலும் வங்க மொழி கட்டாய பாடம் என மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அறிவித்துள்ளது. இதற்கு டார்ஜிலிங்கில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளதால் குர்கா ஜன்முக்தி மோர்ச்சா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் 12 மணி நேர முழுவதும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். மேலும் டார்ஜிலிங்கில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற இடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தின் போது போலீஸ் வாகனங்களும் அரசு பேருந்துகளும் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன. போராட்டத்தில் ஈடுபட்ட குர்கா மோர்ச்சாவினர் மீது போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைத்துள்ளார்கள். இதனால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் கல்வீச்சு தாக்கியதில் காவல்துறையினர் பலர் படுகாயமடைந்துள்ளார்கள். போலீசாரால் கட்டுப்படுத்த முடியாமல் டார்ஜிலிங்கில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருவதை அடுத்து அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை ஈடுபட்ட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ராணுவத்தை அனுப்பும்படி மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து 2 கம்பெனி ராணுவ வீரர்கள் டார்ஜிலிங்கில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே மம்தா அரசு தனது அறிவிப்பை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என குர்கா ஜன்முக்தி மோர்ச்சா அமைப்பினர் தெரிவித்துள்ளார்கள். டிடிவி தினகரன் திடீரென டெல்லி பயணம். அதிமுக அம்மானியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். அந்நிய செலவணி மோசடி வழக்கில் அதிமுக அம்மானியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னை எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகியுள்ளார். அப்போது நீதிபதி முன் தினகரன் மீதான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் வழக்கு விசாரணை June 22 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கில் ஆஜரான பின் வீடு திரும்பிய தினகரன் தொண்டைவலி காரணமாக நேற்று கட்சியினரை சந்திக்கவில்லை. மேலும் 3 நாட்களுக்கு யாரும் தன்னை சந்திக்க வரக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து நேற்று இரவு திடீரென அவர் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் தினகரின் டெல்லி பயணம் தமிழகத்தில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரிட்டன் பொதுத் தேர்தலில் தெரசாமே முன்னிலை, எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சி பின்தங்கியது. பிரிட்டன் பொதுத் தேர்தலில் எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சியை பின்னுக்கு தள்ளி கன்சர்வேட்டிவ் கட்சி முன்னிலை வகித்துள்ளது. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வடக்கு அயர்லாந்து ஆகியவற்றை உள்ளடக்கிய பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறும். அதன்படி தற்போதைய பிரதமர் தெரசாமே தலைமையிலான அரசிற்கு 2020 வரை பதவிக்காலம் உள்ளது. இருப்பினும் ஐரோப்பிய கூட்டமைப்பில் இருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு பார்லிமெண்டில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு தெரசாமேவுக்கு கிடைக்கவில்லை. இதனால் பொதுத் தேர்தல் முன்கூட்டி நடைபெற்றுள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் தொழிலாளர் கட்சி வேட்பாளர் ஜெர்மி கார்பின் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்துள்ளார். இந்நிலையில் எதிர்க்கட்சியை பின்னுக்கு தள்ளி கன்சர்வேட்டிவ் கட்சி முன்னிலை வகித்துள்ளது. முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 565 இடங்களில் தொழிலாளர் கட்சி 232 இடங்களை பிடித்துள்ளது. 267 இடங்களுடன் தெரசாமே முன்னிலை வகித்து வருகிறார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.